சாதாரணமாக ஒரு நாளைக்கு பல எண்ணங்கள் மனதில் வந்து போகும். அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணி கொண்டு போகுது. நம்மளால் எல்லா எண்ணங்களையும் கவனித்து பார்க்க முடியாது, அது பாசிபிளும் இல்லை, அது நம்மளுடைய நேரத்தை வீணாக்கும். ஆனால் அந்த எண்ணங்களை சில மாதிரியாக மாற்றலாம், கன்வெர்ட் பண்ணலாம். இப்போது நார்மலாக நம்ம இருக்கோம், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதிகமாக நெகட்டிவான விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்போம், சரியா? அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அதை சார்ந்த விஷயங்களே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வரும். நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது, நடந்துகிட்டே இருக்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் அதை தானே நினைச்சிங்க, அதை சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், அதை விட்டு வெளியே வரணும். அதற்கு என்ன பண்ணலாம், நம்மளுடைய எண்ணங்களை நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக மாற்றணும். அப்படின்னா எப்படி? உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நினைத்து பார்க்கணும். நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, அதற்காக சந்தோஷப்படணும், அதை பற்றி நினைக்கணும். நல்ல வீடு, நல்ல நண்பர்கள், அழகான வாழ்க்கை, இது போன்ற எண்ணங்களை அதிகமாக நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக மாறுவீங்க. நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் அதற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இருக்கிற விஷயங்களுக்கே நன்றி உணர்வு இல்லை. அப்போ எப்படி மேலும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும், யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை கவனிக்க ஆரம்பிங்க. அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். இன்னும் சொல்ல போனால் ட்ரீம்ஸ் அது கூட ஒரு விதமான எண்ணங்கள் தான். நீங்க எப்படியாக வாழ்க்கையில சாதிக்கணும் நினைக்கிறது ஒரு ட்ரீம்ஸ், தூக்கத்துல வரக்கூடிய ட்ரீம்ஸ் இல்லை, சரியா? வாழ்க்கையில பெருசா சாதிச்சவங்களோட ஸ்பீச்சை கேட்டு பாருங்க. நான் என் சிறு வயதிலேயே இப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அப்படியாகவே கனவுகளில் வாழ்ந்தேன், அது இன்று நிஜமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எண்ணங்களுக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன், நம்ம மைண்டுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம என்ன நினைச்சாலும் அதை அப்படியே நம்பிடும். என்னால் முடியும் அப்படின்னு நினைச்சா உங்களால் முடியும். அதே போல் உங்களால் முடியாது அப்படின்னு நினைச்சாலும் சரிதான், உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க. சமீபத்திய ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டப்பந்தய வீரர்களை கூட்டிகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்கள நிஜமா ஓட சொல்லாம மனதில் நீங்க ஓடுறது போல கற்பனை செய்யுங்க அப்படின்னு. அதுல கிடைச்ச தகவல் என்னன்னா, அவங்க நிஜமா ஓடுனா உடம்பில் பிரெயின்ல என்ன மாற்றம் நடக்குமோ அதே மாற்றம் கற்பனை செய்யும் போதும் நடந்திருக்கு. இதனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி நீங்க உண்மையிலே வாழ்றது போல நினைக்கும் போது உங்களுடைய எண்ணங்களும் அதனுடைய வெளிப்பாடும் அதை சார்ந்து அதை எப்படி ஈர்க்க வேண்டும், ஆசைப்பட்ட விஷயத்தை கிடைக்கிறதுக்குண்டான வழியை அது உண்டாக்கும். அது இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், உங்க தாட்ஸ் அவ்வளோ வேல்யூபுளானது. அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம நினைக்கணும், எதை தவிர்க்கணும், எப்படியாக நம்ம வாழ்க்கை ஆகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். உங்களோட சிச்சுவேஷன்ஸ் பேடாக இருந்தால் கூட அதை பற்றி நினைக்காதீங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ் அப்படியே குட்டாக இருக்கிற மாதிரி திங்க் பண்ணுங்கள், கற்பனை செய்யுங்க, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினைங்க, லைஃப் மாறும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவங்கக்கிட்ட அது இருக்குது எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறதும் நெகட்டிவ் தான். ஸோ என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஐ ஆம் ஸோ ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைங்க. இன்னும் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம்தான், இது எதுவுமே ஒரு நாளில் வராது. இதை நீங்கள் கொஞ்சது ஒரு மாதமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தையும் ஒரு நல்ல உணர்வையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே இருக்கிற ஆற்றல், எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு திறமைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும்.